சாமானிய நேர்களுக்கு வணக்கம். நேத்தி பிராங்க்லி வித் ஷோல வந்து ஒரு முக்கியமான பார்ட் நாங்க சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் உமாசங்கர் சார் வந்து மாரிதாஸ் பத்தி பேசுறது, மாரிதாஸ் சிஸ்டர் பத்தி பேசுறதுக்கும் இதுக்கும் இப்ப இன்னைக்கு நம்மளோட வந்து ஸ்பெஷலா ஜாயின் பண்ணிருக்காரு. வணக்கம் உமாசங்கர் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் நாகராஜ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், வித் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் குட். இறைவன் அருள். நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம் சார். நேத்து எபிசோடுக்கு அகைன் வந்து சம்ம ரெஸ்பான்ஸ் சார். அந்த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பத்தி நம்ம பேசும்போது ஒருத்தர் வந்து திருச்சியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு இது பண்ணலாம் தெரியவே தெரியாது தம்பி, அவ்வளவு எளிமையா சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு ஒரு டீச்சரா இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்யூ அந்த இது சொல்லி கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி. சரி சார், தலைவர் சொல்றப்ப நம்ம மேட்ருக்கு வந்துருவோம். இப்போ சார், மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்ல ட்ரை பண்றாரு மக்களுக்கு? என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் சார், மாரிதாஸ் அவர்கள் மக்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்னு தான் என்னுடைய கேள்வி. அது எனக்கு சிம்பிளா புரியுற மாதிரி, மக்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அதாவது மாரிதாஸ் வந்து ஒரு பயஸ்ட் மீடியா இருக்கக்கூடாதுங்கிறார். அதாவது ஊடகம் ஒரு பக்க சார்புடையதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கு. அது வந்து நல்ல கருத்து தான், அது உண்மைதான், அது தேவைதான். ஏன்னா ஒரு மீடியா வந்து ஒரு ஊடகம் வந்து ஒரு பக்க சார்புடையதாக இருந்ததுன்னா அது வந்து முறையானதில்லை. இப்போது ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்குன்னு, அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்குன்னு சொந்த கருத்துக்கள் இருக்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவங்களுக்கு இருக்குது, அவங்க தங்களுடைய சொந்த கருத்துக்களை வச்சுக்கலாம். ஆனால் அந்த கருத்தை வந்து செய்திகளுக்கு வந்து திணிக்கக்கூடாது, செய்திகளில் வந்து அந்த கருத்தை ஏற்றக்கூடாது. நான் நேற்று சொன்ன மாதிரி வியூஸ் நியூஸ், செய்தி நியூஸ், வியூஸ் வந்து ஒப்பீனியன் அல்லது கருத்து, சொந்த கருத்து. இந்த செய்தியில் வந்து சொந்த கருத்தை ஏற்றி சொல்லக்கூடாது, அது செய்யக்கூடாது, அது செய்யாமல் இருந்தால் சரி. இப்போ ஒரு கொலை நடந்தது, ஒரு கொலை அப்படின்னாக்க ஒரு கொலை நடந்தது அப்படின்னு சொன்னால் சரி, இந்த கொலையை இவர் செய்தார் அப்படின்ட்டு ரொம்ப தீர்ப்பு வரத்துக்கு முன்னாலே தெளிவாக சொல்லிட்டோம்னா அது தப்பு. இது வேற ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் கொலை நடந்தது, அந்த ரத்தக்கரை பிடிந்த கத்தியோடு வந்து அவர் வந்து சரணடைந்தார் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே சொல்லலாம். அப்போ வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, இந்த ரத்தக்கரை கொண்டோட கட்டியோட கொண்டு வந்து சரணடைந்தவர் தான் கொலகாரன்றதை புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரியான இல்லாத போது இந்த மாதிரி, இந்த மாதிரி இவர் தான் செஞ்சார்னு சொல்கிறதோ, இவர் தான் கற்பழித்தார்னு சொல்கிறதோ, அந்த முழு தகவல் வரத்துக்கு முன்னாலேயே ஒரு நம்முடைய போலீஸ் காவல்துறை வந்து விசாரணை பண்ணி ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வரத்துக்கு முன்னாலேயே சொல்கிறது சரியில்லை. காவல்துறை சந்தேகிக்கிறதுன்றத சொல்லலாம், இன்னார் செய்திருப்பார் அப்படின்னு சந்தேகிக்கிறது, இன்னார் தலைமறைவாகி இருக்கிறார் ஆகினால் இவர் மீது சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் ஊருக்கு முன்னாடி வந்து இது இப்படித்தான் செஞ்சாங்க, இந்த அஞ்சு பேர் சேர்ந்து தான் இந்த பெண்ணை வந்து கடத்திட்டு போனாங்க, இந்த அஞ்சு பேர் சேர்ந்து தான் இதை பண்ணாங்க, 250 பேரை இவர் வந்து இது மாதிரி கெடுத்திருக்காரு, இந்த மாதிரி பொள்ளாச்சி விஷயத்துல வந்து 250 பேர் டக்குன்னு எடுத்த உடனே இவங்க 250 பேர் லிஸ்ட் எங்கேருந்து இருந்து இவங்களுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. 250 பேர்கிட்ட இவங்க பேசியிருப்பாங்களா? அந்த 250 பெண்கள் இவங்ககிட்ட பேசியிருப்பாங்களா? அந்த தகவல் இவங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? அப்போ அது மாதிரி சொல்லும்போது இது சொந்த கருத்தை தானே சொல்கிறாங்க, சொந்த கருத்தை சொல்லக்கூடாது இல்லையா? சரி, ஒருத்தர் வந்து கற்பழிப்பு குற்றவாளி, குற்றவாளி தான். அவர் ஒரு பெண்ணை கற்பழித்தாலும் கற்பழிப்பு, ஒரு பாலியல் பலாத்காரம்னு சொல்லுவோம், ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணாலும், 10 பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணாலும் அவர் வந்து சமுதாயத்துக்கு ஏற்புடைய மனிதர் இல்லை, சமுதாயத்தில் வெறுத்தொதுக்கத்தக்கவர் தான், அவர் செய்கிற காரியம் கொஞ்சம் கூட சகிக்க முடியாது, இல்லை கரெக்ட். ஆனால் அவர் பேரில் ஒரு டக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு 250 பேர் கணக்கை ஏற்றி விட்டோம்னாக்க அது நியாயம் இருக்குமா? நியாயம் இல்லை இல்லையா? தப்பு இல்லை. அதாவது அந்த அந்த குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நீதிமன்றத்தால் வந்து குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்னாலேயே மக்கள் மனசில் வந்து குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பினுடைய ஒப்பீனியனை கொண்டு வர்றது வந்து முறையற்றது, அது கூடாது. ஸோ இதே மாதிரி வந்து வரும்போது மீடியா பயஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு மாரிதாஸ் நினைக்கிறார். இப்போது ஒரு நினைக்கிறார்கள், அதுதான் அவருடைய கம்ப்ளைண்ட். மீடியா வந்து ஒரு பக்க சார்புடையதாக இருக்கக்கூடாது, ஊடகவியலாளர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்கள், விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், அந்த விருப்பு வெறுப்புகளை செய்தியில் வந்து கலக்கக்கூடாது. இப்போ நம்ம சொன்னார், அன்றைக்கி சொன்னார் நம்ம தலைவர், தூத்
எனக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு வராது. தூத் கா தூத் பாணி கா பாணி, நீரும் பாலும் கலந்திருக்கக்கூடாது, நீர் தனியாகவும் பான் இது தன் பால் தனியாகவும் இருக்கணும், அது ரெண்டும் பிரித்து தான் இருக்கணும். பாலில் வந்து நீரை கலந்து சொல்லக்கூடாது. அப்போ செய்தி அப்படிங்கிற அந்த பாலில் கருத்து அல்லது பொய் அல்லது தன்னுடைய சொந்த கருத்து விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற தண்ணீரை கலந்து கொடுக்கக்கூடாது மக்களுக்கு. ஏன்னா இதில் வந்து மக்களுக்கு வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து, இதில் இந்த பார்வையை வந்து யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறது முழுக்க முழுக்க ஒரு லாயரனுடைய பார்வையில் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு டெலிவிஷன் சேனல் இருக்குது அப்படின்னா, அந்த டெலிவிஷன் சேனலுக்கு நான் என்னுடைய டிவி இது மூலமாக பே பண்ணி நான் அந்த டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ நான் கன்சியூமர், அவன் வந்து எனக்கு கண்டென்ட் ப்ரொவைடர். அவன்கிட்ட எனக்கு இருக்கிற உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அவன் செய்தின்னு சொல்கிறேன்னா செய்தி உண்மையை தான் சொல்லணும். பொய்யான செய்தியை அவன் கொடுக்கக்கூடாதுங்கிற கடமை அவனுக்கு இருக்குது. இவங்க என்னென்னமோ விஷயங்கள் அரசியல் சார்ந்து பேசுகிறாங்கன்னா, அரசியலை தாண்டினா எனக்கும் ஒரு ஊடகத்துக்கும் இருக்கிற உறவை பற்றி பேசுகிறேன், சட்டப்பூர்வமான உறவை பற்றி பேசுகிறேன். நான் வந்து அவனுக்கு நேரடியாக 10 ரூபா பணம் கட்டியிருக்க மாட்டேன், ஆனால் நான் மொத்தமாக டாடா ஸ்கைக்கு 200 ரூபா கட்டியிருப்பேன். அதில் அவன் எவ்வளோ அவனுக்கு கொடுக்குறானோ கொடுக்குறான். ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் அவன் எனக்கு வந்து மறைமுகமாக டாடா ஸ்கை மூலமாக எனக்கு வந்து அவன் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். அவன் என்னோட வந்து ஒரு உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறான். என்ன உடன்பாடுன்னு கேட்டிங்கன்னா, அவன் கொடுக்குற செய்தியை வந்து கலப்படம் இல்லாமல் தூத் கா தூத் பாணி கா பாணியாக எனக்கு கொடுக்கும். அவன் அப்படி கொடுக்கலையானா, அவன் அப்படி கொடுக்கலையானா அவன் எனக்கு வந்து கடமை தவறியான், ஓகே, என் முன்னால் கடமை தவறியவன். இதில் என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, நான் தனிப்பட்ட மனிதனாக போய் அவன் பேரில் வந்து ஒரு கன்சியூமர் கேஸ் போட முடியாது. கன்சியூமர் கேஸ் போட்டாலும் இழுத்தடிக்கும், இதுக்காக வேண்டி நான் பண்ணலை. அதை வச்சு வந்து கேபிட்டலைஸ் பண்ணி தொடர்ந்து இது மாதிரி பெய்ய செய்கிறது வந்து முறையற்றது. நாளைக்கு வந்து ஒரு கிளாஸ் சூட்டாக நான் போடுவேன், காலம் வந்து இதே மாதிரி இருக்காது. இன்றைக்கி இத்தனை பேர் சேர்ந்து இமெயில் அனுப்பியிருக்காங்க, இத்தனை இமெயில் அனுப்பினவங்க எல்லாரும் ஒரு கிளாஸ் சூட்டாக எடுத்து இதே நியூஸ் 18 அகேன்ஸ்டாக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு புகார் மனு அனுப்பினேன், இந்த புகார் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. பண்ணலாம், அந்த மாதிரி சட்டத்துல இடம் இருக்கா சார்? கண்டிப்பா, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இன்னும் கேட்க போனீங்கன்னா இதுல இன்னும் பல மடங்கு இருக்கு. வெறும் கன்சியூமர் கேஸ் மாத்திரம் கிடையாது, அடிப்படை உரிமை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னாக்க எனக்கு ஃப்ரீடம் டு நோ, ரைட் டு நோ வருது. அந்த ரைட் டு நோ வந்து ரைட் டு நோ த ட்ரூத். Okay. I have the right to know the truth. I don't want lies. If you are giving me lies in the realm of truth, I have the right to sue you. Okay. இப்போ இந்த இவங்க அத்தனை பேர் சேர்ந்து பாரபட்சமற்ற செய்தி எனக்கு தரல அப்படிங்கிற ஒரு புகார் அனுப்பியிருக்காங்க. அது வந்து அந்த புகாரில் வந்து உண்மைத்தன்மை இருக்கிறதாங்கிறத விசாரித்து அறிய வேண்டியது நியூஸ் 18 மேனேஜ்மெண்ட்டுடைய பொறுப்பு கடமை. அந்த கடமையை செய்து லாஜிக்கல் கன்க்ளூஷன், அது எந்த மாதிரியான முறைப்படியான நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து, இல்லை நீ சொன்ன புகாரில் எந்த விதமான உண்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு போ. இல்லை உண்மை இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுக்க கட்டுப்பட்டவன் இல்லை, நீ சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதையும் சொல்லிட்டு போ. அதுக்கப்புறம் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போக முடியும். இதில் வந்து இன்னும் சில இது இருக்குது, டாமினன்ட்னு இருக்குது அவங்களும். ஏன்னா நான்லாம் வந்து சின்ன சின்ன ஆட்கள், தனித்தனி ஆட்கள், அது வந்து மிகப்பெரிய நிறுவனம். அவர் மிகப்பெரிய நிறுவனம் வந்து எனக்கு என்னை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு உன்னால் என்னடா பண்ண முடியும், நான் இப்படி தாண்டா இருப்பேன்னு ஒரு அடாவடித்தனம் பண்ணுதுன்னா காம்படிஷன் கமிஷனுக்கு போக முடியும். அன்ஃபேர் காம்படிஷன் கமிஷன் டெல்லி, காம்படிஷன் கமிஷன் டெல்லி, ஓகே டெல்லி. அங்கே போனால் அவன் வந்து இங்கே இருக்கிற மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் ஃபைன் போட மாட்டான், 500 கோடி 1000 கோடி ஃபைல் போடுவான். அதை செய்ய முடியும். நான் மேலும் வந்து நான் நம்முடைய பிரஸ் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், பிறகு நான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இத்தனை வழிமுறை இருக்குது. இதெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை, அதைத்தான் நான் திங்க் பண்ணுவேன். மற்ற பேர் மாதிரி நான் வந்து நியூஸ் 18 சென்னை நுங்கம்பாக்கமாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஆஃபீஸ் முன்னால் ஒரு 1000 பேரை கூப்பிட்டு வந்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணுவேன், கோஷம் போடுவேன், நான் நினைக்கல. நான் அந்த மாதிரியான சிந்தனை எனக்கு இல்லை. என்னுடைய சிந்தனை இதுதான், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் பாசிபிள். அதனால சட்டத்துக்கு கட்டுப்பட்டு
தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு அறத்துக்கு கட்டுப்பட்டு ஊடகம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இப்போ ஒரு புகார் வந்திருக்குன்னா அந்த புகார் மீது முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை வெளிப்படைத்தன்மையுடையதாக இருக்கணும். ஓகே, சும்மா பூடகமா நான் இவனோட பேசினேன் அவனோட பேசினேன்னு சும்மா எழுதிட்டு ஒரு பண்ணிட்டு இருந்தா பத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த ஊடகத்துக்கு வந்து எந்த ஊடகத்துக்குமே ஒரு பப்ளிக் டியூட்டி இருக்கு, பொது கடமை இருக்கு. நான் பிரைவேட் இதுன்ட்டு தெனாட்டெல்லாம் இருந்துட்டு போகக்கூடாது, இருந்துட்டு போக முடியாது. காலம் மாறியாச்சு, இந்த காலத்துல முன்ன மாதிரி இருக்க முடியாது, ஒரு தெனாவட்டா திமிரா இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு சட்ட நியாயத்துக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இந்த அதுதான் ப்ரெஸ் கவுன்சில் வந்து இன்னும் ப்ரெஸ் கவுன்சிலை பலப்படுத்தணும். நம்முடைய ப்ரெஸ் கவுன்சிலால் இதை கட்டுப்படுத்தக்கூடிய வசதி இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஊடகங்கள் சுதந்திரமாக இயங்கணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த சுதந்திரத்தை அவங்க தவறாக பயன்படுத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு தக்கன அளவுக்கு தண்டனை இருப்பாங்க. நான் பாட்டுக்கு இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு கொடுக்குற தண்டனை வந்து ஒரு நாள் சும்மா ஒளிபரப்பு நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரியான தண்டனைனா அது வந்து பத்தாது, அது பத்தாது. அடுத்த தடவை சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு முன்னால் அவன் 100 தடவை யோசிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கணும். அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு எதிரானதே கிடையாது. அது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு எதிரானதுன்னு யாராவது சொல்லுவார்கள்னா அவங்க நம்முடைய ஜனநாயகத்துக்கு எதிரானவங்க. ஏன்னா மக்கள் சக்தியை அண்டர்மைன் பண்ணக்கூடியதான செயல். ஏன்னா இந்த ஊடகங்கள் வந்து வெறும் ஊடகங்கள் மட்டும் கிடையாது, அவங்க வந்து நம்முடைய மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். மக்களுக்கு நல்லதை செய்யணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கணும். எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹல்க் மாதிரி இப்படி மசில் காட்டிட்டு போகிறதுக்கான ஊடகங்கள் கிடையாது. ஊடகங்களுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும், ஒரு கடமை இருக்கணும், அறத்துக்கு கட்டுப்பட்ட நியாயம் இருக்கணும். வள்ளுவர் குறள்கள் எழுதியிருக்கிறாரு, அத்தையும் படித்து பார்க்கணும். பாரதியார் சொல்லியிருக்கிறாரு, படித்தவன் சூதும் பாவமும் செய்தால் ஐயோ என்று போவான்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் மனசில் நினச்சிக்கணும், எல்லாத்தையும் மனசில் நினச்சிக்கணும், நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடத்தணும். இதுதான் நான் சொல்லக்கூடியது. ஓகே சார். சார், இங்கே எங்கே வந்து ஒரு கேள்வி திருப்பி வருது எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் வந்து எப்படின்னா வந்து டாவின்சி கோட்னு ஒரு படம் வருது சார். அந்த படம் வரும்போது அம்மா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த படம் வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த படத்தை வந்து பேன் பண்ணுறாங்க. இதே மாதிரி விஸ்வரூபத்துக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஸ்வரூப பிரச்சனை வேறு பொலிட்டிக்கலி வேறு எது இருந்தாலுமே அவங்க சொல்லப்பட்ட விதம் வந்து என்னன்னா அந்த மதத்துக்கு வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் அதை வந்து இனிஷியலாக பேன் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இதுல நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து இந்து புராணங்களையும் இந்துக்களையும் வந்து இதுல வந்து என்ன சொல்றது காயப்படுத்தி கொண்டே இருக்காங்க. எல்லா நிறைய சின்ன சின்ன பெரியாரிஸ்ட் ஊடகம்னே சொல்லலாம், அதுல எந்த ஒரு மறுப்புமே கிடையாது எங்களுக்கு, நிறைய இதுவும் இருக்கு மக்களுக்கும் தெரியும். அது அந்த மாதிரி காயப்படுத்தும் போது இதை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா நம்மள தொடர்ந்து புண்படுத்துறாங்க. இதுல வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்றது நான் மத உணர்வுத்துக்கு இல்லை, அவங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம்னு வரும்போது தானே சார் ஒரு ஒரு கேள்வி வருது மக்களுக்கு. அது நீங்க சொல்ற அந்த பார்வை வந்து மக்கள்கிட்ட இப்ப பரவலா வந்தாச்சு. அதாவது 1937 இந்த இயக்கம் இருக்கு, சுயமரியாதை இயக்கம்னு மாறி அதுக்கு பிறகு நீதிக்கட்சிக்கு பிறகு திராவிடர் கழகம். ஒரு பரிணாம வளர்ச்சி அது, திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது ஒரு பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சி வரும்போது இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்து சமுதாயம் வந்து ஒரு மிக இந்து மதமே வந்து அருமையான கருத்துக்களையும் ஆழ்ந்த சிந்தனைகளையும் உள்ளடக்கியது. இதுக்கு வந்து ஒரு பெரிய குறைபாடு இருக்கு. நான் சொன்ன மாதிரி நோபடி இஸ் பர்ஃபெக்ட்னு நான் நேத்திக்கேன், எந்த சிஸ்டமுமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்கு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறப்பின் அடிப்படையிலான ஜாதி கட்டமைப்பும் அது வந்து டிஸ்கிரிமினேஷன், உயர்வு தாழ்வு சொல்லுது. தொடர்ந்து இதே சமுதாயத்திலேயே ஆதிசங்கரர், ராமானுஜர், ராஜா ராம்மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ஸ்ரீ நாராயணகுரு, வைகுண்டர் அப்படி நிறைய சீர்திருத்தவாதிகள் வந்திருக்காங்க, தொடர்ந்து வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள் எத்தனையோ
அட்வைசஸ் எத்தனையோ போதனைகளை செய்தும் கூட இன்னும் மக்கள் முழுமையான அளவில் திருந்தல் முன்ன இருந்த அந்த கொடுமைகள் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு மறைந்திருக்கு. இன்னமும் மறைய வேண்டிய கொடுமைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியும். அது மறை அது மறையணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பும் ஆசையும் கூட. அதற்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் என் அளவில் நான் செய்கிறேன். பார்க்குறவங்கக்கிட்ட அந்த மாதிரியான கொடுமை எது இருந்தாலும் என் எதிர் நடந்தால் நான் விடுறதில்லை, நான் உடனடியாக கேட்டுவேன். இது வந்து இந்த ஒரு விஷயத்தை மாத்திரமே ஒரு காரணமாக வச்சு வேணும்ட்டே வம்படியாக சில காரியங்களை செய்கிறாங்க, அதுதான் தவறாக. மூட நம்பிக்கை போகணும், மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்கள் இருந்ததுன்னா அது வரவேற்கத்துக்கு. இந்து மதம் வந்து நல்ல கருத்துக்களை உடையதுன்னு நான் சொன்னேன். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாலு வேதங்கள்லையும் ஒரு ஒரு சொற்றொடர் உண்டு, அது வந்து மகா வாக்கியம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு சொற்றர் ரெண்டு ரெண்டு மூன்று மகா வாக்கியங்கள் உண்டு. ஒரு மகா வாக்கியம் என்ன சொல்லுதுன்னாக்க, அகம் பிரம்மஸ்மி தத்துவமசி பிரஜானனம் பிரம்மம் அகம் ஆத்ம பிரம்மம்னு ஒவ்வொரு வேதத்திலையும் வரக்கூடிய ஒரு 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 வாக்கியம். இதனுடைய பொருள் வந்து இறைவன் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கிறான், ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிறான். எனக்குள்ளே இருக்கிற ஒரு இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான்ற நம்பிக்கையோடு நான் இயங்கும் போது உங்களை நான் மதிப்பேன், உங்களை நான் தொழுவேன். அப்போ நான் உயர்வு நீங்கள் தாழ்வுன்னு நான் நினைக்க மாட்டேன், நீங்க உயர்வு நான் தாழ்வுன்னு நான் நினைக்க மாட்டேன். ஒரு சமநிலை வரும், இதுக்கு தான் இந்த மகா வாக்கியம். அதே மாதிரி வந்து இன்னொரு மகா வாக்கியம் என்னன்னா, அது கொஞ்சம் பெருசா வரும், அதனால நான் கருத்து மாத்திரம் சொல்றேன். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராவரணே அப்படின்னு தாய்மானவர் சொன்ன அந்த கருத்து தான் அதுல இருக்கிறது. அதாவது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதாவது இதுல வந்து ஜாதி மதம் அதையும் கடந்து, ஜாதியை கடந்து மதத்தை கடந்து நேஷனாலிட்டி கலந்து, சர்வே லோகோ சுகினோ பவந்து, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறது, அது வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட். இது எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு கருத்து. என் மதத்தில் இல்லாதவன் முக்தி அடைய மாட்டான்னு சொல்றதில்ல, எல்லாரும் முக்தி அடைவான், எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, எல்லாருக்கும் இறைவன் கருணை பரிபூர்ணமாக உண்டுன்னு நம்புற மதம். இந்த மதத்தில் இங்கேயே இருக்கிறவங்களை வந்து உயர்வு தாழ்வா என்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சாபக்கேடு. இந்த சாபக்கேடை நம்ம மீண்டு வரணும். இந்த சாபக்கேட்டை உபயோகப்படுத்தி என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி, வேண்டாத பிரச்சனைகளை உருவாக்கி, வேண்டாத கருத்துக்களை கூறி, ஒருத்தர் ஒருத்தர் புண்படுத்துறதுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அது தப்பு, அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும். இந்த இந்து சமுதாயத்தில் நாத்திகர்களுக்கு பங்கு உண்டு. மற்ற எந்த மதத்திலையும் நாத்திகர்கள் இருக்க முடியாது. நாத்திகனான தான் கொல்லு, நாத்திகனை ஜாதியை விட்டு மதத்தை விட்டு வெளியே தள்ளு அப்படிங்கிற மதங்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் எல்லா மதங்களும். உலகத்திலே ஒரே மதம் நாத்திகனை வெறுத்தொதுக்காத மதம், நாத்திகனையும் ஒரு புரிவாக அங்கீகரித்த மதம், அவனுடைய கருத்தையும் உள்வாங்கி அவனுடைய கருத்தையும் செயல்பட்ட மதம், இது ஒன்று தான். இந்த நாட்டில் தான் வெளிநாட்டிலிருந்து தப்பி ஓடி வந்த பார்சிகளுக்கு இன்னும் வெவ்வேறு ஜூஸ் யூதர்களுக்கு இடம் கொடுத்தோம். அந்த மாதிரியான மதம் இது. அதனால இது இந்த ஒரு நல்ல சிந்தனையை வச்சு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி இவங்களை வந்து இந்த இதிலிருந்து திருந்தி வரணும். ஆனால் இதில் ஒரு என்ன ஒரு மனத்துக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்னாக்க, திராவிடர் கழகம் பெரியாரோ பெரியார் பின்னால் இருக்கிற ஆசிரியர் வீரமணியோ இந்த கருத்துக்களை சொல்கிறது வந்து அதை பற்றி ஒரு பெரிய பொருட்டு இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்துக்கள் உள்ளிருந்து சொல்கிறாங்க, அதை பற்றி நான் வந்து நாம் வந்து இது பண்ண வேண்டியதில்லை. நமக்குள்ளேயே இருக்கிற விமர்சனங்கள் நம்மை மேம்படுத்தும், அப்போ தான் திருத்துவோம், திருத்த மாட்டோம். இல்லாட்டா உள்ளே இருந்து என் பக்கத்தில் இருக்கிறவன் நீ பண்ணுறது தப்புடான்னு ஒருத்தன் சொல்லலைன்னா நான் எப்படி திருத்துவேன்? அதனால் அந்த கருத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கணும். அவர் என்ன சொன்னாலும் அதில் இருக்கிற நியாயத்தை நான் பார்க்க தயாராக இருக்கேன். ஆனால் வேற்று மதத்துக்காரங்க சாத்தான் குடிகொண்டும் இடங்கள் எல்லாம் கோயில்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதில்லை. அது மாதிரி சொல்கிறது வந்து தப்பு, அதை வந்து கண்டிக்கணும், அதை வந்து தண்டிக்கணும், இந்த அரசாங்கம் தண்டிக்கணும். அந்த மாதிரி சொல்கிறவங்களை வந்து எப்படி தண்டிக்கணும், அடுத்து உண்ணுத்தை வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, அந்த மாதிரி தண்டிக்கணும். சும்மா போயிட்டு ஒரு 3 மாதம் சிறை தண்டனை இல்லை 1500 ரூபா ஃபைனு போட்டு வெளியே அனுப்புறதுல அர்த்தம் இல்லை, உடனடியாக அதுக்கு நடவடிக்கை வேணும். அதே மாதிரியே இந்த கருப்பர் கூட்டம்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு முஸ்லீம் வந்து அதை நடத்துகிறாரு, அதுவும் தப்பு, அது முறையற்றது. அதாவது மத நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியது. அவர் முஸ்லீம் அதை நடத்துகிறாருங்கிறதுக்காக இங்கே இருக்கிற 4 இந்து வந்து
அவன் வெறுப்போட போய் முஸ்லீம் ஹிந்து சண்டையாக மாறக்கூடாது. அதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கக்கூடாது. ஒரு அதே மாதிரியே ஒரு முஸ்லீம் மத திருமணத்தில் போயிட்டு இந்து மத திருமண சடங்குகளை குறை சொல்றதுன்றது வந்து அநாகரிகமானது. அநாகரிகமானது சார். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி வந்து கலைஞர் எப்பயா சொல்லியிருக்காரா சார்? கலைஞர் ஏதாவது பாஸ் பண்ண மாதிரி கலைஞர் வந்து பல சமயங்கள்ல சொல்லியிருக்காரு. பல சமயங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு உதாரணமா சொல்லணும்னாக்க, ஹிந்து என்றால் திருடன்கிறத இஸ்லாமிய தலைவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் சொன்னாரு. அந்த ராமசேது வந்து இடிக்கிற அந்த விஷயத்த பேசும்போது ராமன் என்ன என்ஜினியரான்னு கேட்டது அந்த மாதிரி தான் கேட்டாரு. இது அது அந்த உணர்வு பூர்வமா என்ன எதனால வருது இதுன்னு கேட்டீங்கனாக்கா, இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஏன் வருதுன்னு கேட்டீங்கனாக்கா, தொடர்ந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பேசி பழகிட்டவங்க வந்து இடம் பொருள் ஏவல் பார்க்காம ஒரு சமயம் அப்படியே சொல்லிடுவாங்க. அவங்க வந்து நான் வந்து அது ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் மாதிரி கொடுக்குறேன். அவர் வந்து வேணும்னே இவங்க வந்து வேணும்னே அவங்க மத்தியில் போய் சொல்லணும்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா என் மனசு வந்து எல்லோரும் நல்லவரே, யாரையும் நான் வந்து கெட்டவராக பார்க்க விருப்பப்படலை. அதனால அப்படி அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கனாக்க, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மற்ற பேர் சொல்லும்போது எப்படி நான் சொன்னேன் இவங்க சொன்னாங்கன்னா நான் திருந்திக்கிறேன்ட்டு, அதே மாதிரி மற்ற பேர் சொல்லும்போது திருந்திக்கிட்டு நான் சொன்னது தப்பு தான், நான் அது அந்த மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருக்கூடாது, மன்னிப்பு கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம். அந்த சந்தேகத்தின் பலனை அப்போ கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயிரம் தடவை திருப்பி திருப்பி எத்தனை பேர் துவைச்சாலும் இடிச்ச புளி மாதிரி வாயில குழக்கட்டை வச்சுட்டு உட்காந்துருந்தாக்கா அப்போ குற்ற உணர்வு இருக்குல்ல. குற்றம் செஞ்சவன் தானே, நீ தப்பு செஞ்சவன் தானே. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, அவர்கள் வந்திக்கு சொன்னதை விட அதுக்கு பிறகு அமைதியாக இருந்ததுனால அவங்க பண்ண குற்றம் நிரூபிக்கப்படுது. ஒரு கெட்ட கெட்ட சிந்தனையோட தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி கெட்ட சிந்தனையோட சொல்றது வந்து வன்மையாக கண்டிக்கிறது. இதுதான் என்னுடைய பார்வை.